இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறப்பு தொடர்களில் பயிற்சி 2.9 ஆறாவது கணக்கு பக்கம் 85 ஒரு கணக்கு இருக்குது. ரொம்ப ஈஸியான கணக்கு, அதே நேரத்தில் முக்கியமான கணக்கும் கூட. வாங்க கணக்கு போவோம். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்கள் கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? ஓகே, ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் க்வெஸ்சன். வாங்க கணக்கு சொல்யூஷனுக்கு போகும். 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, அன்லைன் பண்ணக்கூடியது முக்கியமான இந்த சதுர வடிவம். ஓகே, சதுர வடிவம் கொடுத்தாலே அதனுடைய என்ன கேட்டிருக்காங்க, பரப்பு கண்டுபிடிக்கும். ஓகேயா, அப்போ சதுரத்தின் பரப்பு ஃபார்முலா அது 10 லிருந்து 24 அப்படின்னா இது முதல் இயக்கங்களின் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லை அப்படிங்கிறதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை முதல் எண் அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இதை என்ன அவங்க சொல்லியிருக்கிறேன் எல்லாம் திறமை ஞாபகப்படுது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், 1 லிருந்து 24 கண்டுபிடிக்கணும். ஓகே, 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் மைனஸ் எதுக்கு, 10க்கு முன்னால் என்ன இருக்குது, 9 இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் அப் டு ப்ளஸ் 9 ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து இதை கிடைச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைச்சோம், 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயருடைய மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா, சரி. அப்போ இதில் வந்து எண் என்னது, என் ஈக்குவல் டு 24. இதில் எண் என்னது, 9. ஓகே, ஃபார்ம் என்னது, என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 இன்ட்டு 2n+1/6. இதான் ரெண்டுக்கும் பயன்படுத்த போகிறோம். ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு எப்படி நம்ம கண்டிப்பாக என் ஈக்குவல் டு 24. அப்போ 24 இன்ட்டு அடுத்தது 24 கூட்டல் 1, அடுத்து 2 இன்ட்டு 24 கூட்டல் 1 மைனஸ் இங்கே அடுத்தது 9 இன்ட்டு 9 கூட்டல் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 9 கூட்டல் 1/6. ஓகே, சரி. அடுத்த நாள் 24 × 25 × 24 = 48 / 49 = 9/6 மைனஸ் 9 × 9 = 10 பெருக்கல் 9 × 12 = 19 / 6. ஓகே, கேன்சல் பண்ணலாமா? ஓகே, 1/6 = 24. அடுத்து இதை 2 × 6 = 5 × 10 3 × 3 = 9. ஓகே, இப்போ தற்போ என்னது, 25 4 பெருக்கினா 100. அப்போ தற்போ 49 100 பெருக்கினா 4900. ஓகே, மைனஸ் 5 × 3 = 15 15 × 19 = 285. ஓகே, அப்போ ரெண்டையும் கிடைக்கும். கழிச்சா என்ன கிடைக்கும், 10 ல் 5 போச்சுன்னா 5, 9 ல் 8 போச்சுன்னா 1, 8 ல் 2 போச்சுன்னா 6, 4 4 × 5 = 15 சதுர சென்டிமீட்டர். ஓகே, ஓகே, தட்ஃபோ என்னது, 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் கொண்டு எவ்வளோ பரப்பு அடைக்கலாம், 4615 சதுர சென்டிமீட்டர் பரப்பை அடைத்து அலங்கரிக்கலாம். புரிஞ்சுதான், ஈஸி தானே?